அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த மனிதன் நேற்று நாம் கூறினோம், அந்த மனிதன் தன் இல்முலே இருக்கக்கூடியதை அதை அந்த பேப்பரிலேயே பதிவு செய்ய வேண்டும் என்று நாடினான். அதன் காரணமாக அவனிடமிருந்து குவ்வத்து வெளிப்பட்டு அவனுடைய கையை அசைத்தது. அந்த கை அந்த எழுதுகோலை எடுத்து குடுவையிலே இருந்த மையை தொட்டு அந்த பேப்பரிலே பதிவு செய்தது. இந்த உதாரணம் மூலமாக நாம் அறிந்து கொள்வது என்ன? எல்லாம் அல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய இல்மிலே இருக்கக்கூடியதை அதை இந்த அடியார்களினுடைய மனம் என்னும் வெள்ளைத்தாளிலே பதிவு செய்ய நாடினான். அந்த நாற்றம் அந்த இராதா அவனுடைய அந்த குவத்தை இயக்குகிறது. அந்த குவத்தின் காரணமாக குவத்தை கொண்டு அவனுடைய ஜலாலியத் ஜமாலியத் என்ற கரங்கள் கொண்டு அந்த எழுதுகோலை எடுத்து கலமை எடுத்து அந்த மையை தொட்டு, அதாவது குர்ஆன் இன்னும் அந்த மையிலே தொட்டு அங்கே மனிதர்களின் உள்ளம் என்ற அந்த வெள்ளைத்தாளிலே பதிவு செய்கிறான். அப்படி இந்த பதிவு செய்யக்கூடிய அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், நான் பதிவு செய்தேன், அதற்கு நான் அந்த கலமைத்தான் உபயோகப்படுத்தினேன் என்று அல்லாஹ் தஆலா ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்கிறான். நாம் சூரா அகராவிலே பார்க்கிறோம், அல்லாஹ் கூறுகிறான், அல்லதி அல்லம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லதி அல்லம பில் கலம் அல்லம இன்சான மாலம் ஞானம். நாம் தான் எழுதுகோலை கொடுத்தோம், அந்த எழுதுகோலை கொண்டு நாம் மனிதர்களுக்கு அறியாதையெல்லாம் கற்றுக் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். ஆக அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு கூறக்கூடிய இந்த கலம் யார் என்பதை ரூஹுல் பயான் போன்ற தப்சீர்கள் கூறுகிறது. அது சந்தேகமே இல்லை, கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். சூரா இக்ராவிலே கூறுகிறான், அல்லதி அல்லம பில் கலம் அல்லம இன்சான மாலம் ஞானம். நாம் எழுதுகோலை கொடுத்தோம், அதன் மூலமாக மனிதருக்கு அறியாதையெல்லாம் கற்றுக் கொடுத்தோம். அதே சமயம் சூரா பக்கராவிலே அல்லாஹ் கூறுகிறான், கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலம் மின்கும் எத்ரு அலைக்கும் ஆயாத்தினா வை ஜக்கீக்கும் வை அல்லிமுக்கும் கிதாப ஹிக்மத்தை வை அல்லிமுக்கும் மாலம் தகுனு தாலமூன். உங்களிலிருந்தே உங்களுக்கு ஒரு ரசூல் வந்திருக்கிறார், அவர் உங்களுக்கு வேத வசனங்களை ஓதி காண்பித்து உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்து இன்னும் நீங்கள் அறியாத எல்லாம் கற்றுக் கொடுப்பார். அங்கே சூரா யக்கராவிலே கூறுகிறான், அல்லதி அல்லமம்பில் கலம் அல்லமல் இன்சானம் அலம் ஞானம். களத்தின் மூலமாக நாம் மனிதர்களுக்கு அறியாத எல்லாம் கற்றுக் கொடுக்கிறோம். இங்கே சூரா பக்கராவிலே அல்லாஹ் கூறுகிறான், என்னுடைய இந்த ரசூல் உங்களுக்கு அனுப்பப்பட்ட என்னுடைய ரசூல் உங்களுக்கு அறியாத எல்லாம் கற்றுக் கொடுப்பார். ஆக களம் என்பது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான், ரெண்டும் வேறல்ல என்பது இந்த உதாரணங்கள் மூலமாக இந்த தஃப்சீர் மூலமாக குறிப்பாக ரூஹுல் பயான் போன்ற தஃப்சீர் மூலமாக நமக்கு உண்மை தெரிகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக பொருத்தமாக சொல்தான், நூன் வல் கலமி வமா யஸ்துரூன் எழுதுகோல் நூன் எழுதுகோளுமீதும் சத்தியமாக என்று. அங்கே எழுதுகோளுமீதும் சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்லக்கூடியது கூட நேன்மக்கள் சொல்கிறார்கள். அங்கே அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஜ்னூன் இல்லை, அவர் மகத்தான நற்குணத்தின் மேல் இருக்கிறார் என்பதை பறைசாற்றுவதற்கு சத்தியம் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா களத்தை உபயோகித்திருக்கிறான். அதாவது நபியை கொண்டே தன்னுடைய ரசூலை கொண்டே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த குணநலத்தை நற்குணத்தை பற்றி சத்தியம் செய்து கூறுகிறான் என்பது அந்த இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்லா ஜலாலுஹும் எங்கெங்கெல்லாம் சத்தியம் செய்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறுகிறானோ அப்பொழுதெல்லாம் அந்த சத்தியம் எதன் மீது செய்கிறானோ அதுவும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் குறிப்பிடுகிறது என்பதையும் மேன்மக்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். சூரா நஜிம் வன் நஜ் மீதாகவா அந்த வசனத்திலும் நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக அது இறங்குகின்ற அந்த நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக என்று கூறுகிறார்கள். அந்த நட்சத்திரம் அந்த இறங்கும் நட்சத்திரம் என்று அல்லாஹ் தஆலா அங்கே குறிப்பிடுவதும் எம்பெருமான் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் குறிப்பிடுகிறார் என்று மேன்மக்கள் கூறுகிறார்கள். இணையத்திற்குரிய சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வகையிலே திருமறைய குர்ஆனிலேயே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தன்னுடைய ஹபீபை மிக அருமையான வகையிலே மிக சிறப்பான வகையிலே மிக உயர்ந்த வகையிலே கண்ணியப்படுத்தி அவருடைய புகழையும் அவருடைய கண்ணியத்தையும் பறைசாற்றியிருக்கிறான். ஆக அல்லாஹ் தஆலா இவ்வளவு தூரம் புகழ்ந்திருக்கிறானோ அல்லாஹ் தஆலா இவ்வளவு தூரம் கண்ணியப்படுத்தியிருக்கிறானோ அதை மிகைத்து அதைவிட அதிகமாக மனிதர்கள் யாரும் அவர் அந்த அண்ணன் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி புகழ்ந்து எழுதிவிட முடியாது, புகழ்ந்து பாடிவிட முடியாது. ஆகவே சில நவீன சிந்தனையாளர்கள் சந்தேகத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல, ரசூலை நீங்கள் அளவு கடந்து புகழ்கிறீர்கள் என்பதற்கு இந்த ஆதாரமும் முகாந்திரமும் கிடையாது. ஏனென்றால் எந்த ஒரு மனித சக்தியாலும்
அல்லாஹ் தன்னுடைய ஹபீபை எவ்வளவு புகழ்ந்திருக்கிறானோ கண்ணியப்படுத்தியிருக்கிறானோ அதை விட அதிகமாக யாராலும் அது செய்துவிட முடியாது. ஆக அதற்கு உட்பட்டு நாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழையும் அவருடைய பாடலையும் நாம் சிறப்பையும் நாம் பாடுவோம், பேசுவோம். வாஹிரு தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. Press the bell icon on the YouTube app and never miss another update.